Welcome to Raya Tami Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரா ஈஸியா டேஸ்டா ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். வேர்ல்ட் ஃபேமஸான ஹைதராபாதி தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். டேஸ்ட் நல்ல டிஃபரண்டா சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் நியூ இயருக்கு சிக்கன் பிரியாணி செய்றீங்கன்னா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க டிஃபரண்டா. அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. மெத்தட்ல தம் பிரியாணி செய்யணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில்ல ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்ல பொன்னிறமா ஃப்ரை பண்ணணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆனியனை எண்ணெயில சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கனை பிரட்டிக்கணும். அதுக்கு நம்ம சிக்கன் பிரட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பெரிய பெரிய துண்டா 2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா பெரிய துண்டாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை நம்ம முதல்ல மசாலா கொடுத்து பெரட்டி வச்சுக்கணும். அதுதான் முதல்ல செய்ய வேண்டிய முதல் வேலையே. இப்போ நம்ம சிக்கனை ஒரு இதில் நம்ம தம் விட போகிறோமோ சோறு செய்ய போகிறோமோ அந்த இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். அந்த சட்டிலேயே சிக்கனை சேர்த்து அதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பை நம்ம இதுக்குள்ளேயே சேர்த்துக்கணும் சிக்கனுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ தான் பிரியாணி செய்ய போகிறேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்க்குறேன். சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலா பிரியாணி மசாலா பவுட்ரு இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த மசாலா வேண்டாலும் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினதோ வீட்டில் அரைச்சதோ சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். யோகட் நான் 400 ml சேர்க்க போகிறேன். யோகட் நம்ம 400 ml சேர்த்தோம்னா நல்லா சோறு சாப்பிட்டா சிக்கனை நல்லா சாப்பிட்டா வெந்து வரும். அதனால் யோகட் 500 கூட சேர்த்துக்கலாம். நம்ம 500 ml கூட. இப்போ நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் அளவுக்கு நான் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் பாருங்கள் அதுக்கு நடுவில் பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்லா இன்னும் பகடாக்கு பொரிக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். அதனால் இன்னும் டைம் எடுக்கும். ஆனியனும் நல்லா ஃப்ரீ ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கையால் இந்த மசாலாவை சிக்கனுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா பெரட்டணும். இது ஒரு 10 minutes நம்ம பெரட்டிக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்சு பெரட்டுங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே மசாலா நல்லா ஏறும். இது ரொம்ப இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இது ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை செஞ்சுக்கணும். நல்லா இந்த நேரத்துக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா இருக்கணும். நல்லா கொஞ்சம் கக்கியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சோத்துக்கு கரெக்டாக வரும். அதனால் நல்லா நான் கையில் ஒரு 10 minutes பெரட்டிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அந்த ஆயில்லையே நம்ம இந்த பே லீஃப் சேர்த்துக்கிட்டு சோத்துக்கு தேவையான பட்டையும் ஏலக்காய் கிராம்பரை சேர்த்துக்குவோம். இதே அந்த ஆனியன் கூடயே ஃப்ரை பண்ணிக்குவோம். இது அப்படியே தான் பச்சையாக போடுவாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுறேன், கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கட்டும்ண்டு. இப்போ இது கூடயே இந்த ஆனியன் கூடயே அதையும் போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம இதை அந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கலரில் இருக்கணும். நல்லா கருப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர்லாம் ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம இதை சிக்கன் கூட சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா சேர்த்து இந்த மசாலா கூட அந்த பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிசையணும் சிக்கனில். இது ஒரு 5 minutes கைவிடாமல் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா ஏறணும் சிக்கன் கூட. இதுதான் மெத்தடு. இப்போ நம்ம இது செஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம ரைஸுக்கு மேலே போடுறதுக்காக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த ஆயிலையும் நான் கொண்டு போய் ஆட் பண்ண போகிறேன். அதில் இந்த ஆயில் எப்படியும் 200 ml இருக்கும். இந்த ஆயிலை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹீட்டாக இருக்குது. ஹீட்டாக ஆட் பண்ணுவோம். அப்போ தான் மசாலா வாசனைலாம் இந்த ஆயிலே வெந்துடும். இந்த மாதிரி ஆயிலெலாம் ஹீட்டாக ஊற்ற மாட்டாங்க. ஆனால் ட்ரை பண்ணேன், நல்லா சூப்பராக இருந்தது பிரியாணி. இப்போ நான் ஆயிலில் ஊற்றுறோன்னே நம்ம போட்ட மிளகாத்தூளெலாம் மேலே வந்துடுது. எப்படி எண்ணெயில் மேலே வருமோ அந்தளவுக்கு வந்துச்சு சூப்பராக. நீங்களே பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே இது ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதெல்லாம் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம 2 hours வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் செய்கிறதுக்கு. 1 hour வெயிட் பண்ணால் போதும். ரைஸ் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு அது 1 hour கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். பிரியாணி செய்யணுன்னா 1 hourக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிக்கனை பெரட்டி மசாலா கொடுத்து ரெடி பண்ணி வச்சுடுங்க. நல்லா பேஸியாக ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு எண்ணெய் பாருங்கள் எப்படி மிதந்து எண்ணெய் கூட மிளகாவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சிக்கனை உள்ளே அமுக்கி வைங்க. நல்லா அமுக்கி மசாலா மேலே இருக்கணும், சிக்கன் எல்லாம் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி 1 hourக்கு மேலே அப்படியே வச்சு மூடிடலாம். 1 hour சென்று நம்ம பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு நான் வந்து 1 கிலோ ரைஸ் எடுத்துர்க்கேன் பாஸ்மதி ரைஸ் இத நான் வந்து கலஞ்சி ஊற வச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இத நல்லா தண்ணில கலஞ்சி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம் நான் தண்ணி வெச்சிட்டு வந்தா அந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இந்த நேரத்துல நான் இதல பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு பே லீஃப் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து உப்பு தேவையானது நல்லா சேர்த்துக்குவோம் அப்பதான் வந்து நமக்கு சோத்துல உப்பு ஏறும் இந்த அளவுக்கு உப்புன்னு சேர்த்துக்கிட்டு இப்போ நான் அரிசி வந்து கொஞ்சம் ஊறிடுச்சு அத கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இத வந்து நம்ம குறஞ்சது 60% க்கு மேல வேக விடணும் ஏன்னா சிக்கன் தான் கீழ இருக்க போகுது ரைஸ் வந்து மேல இருக்க போகுது நம்ம தண்ணில வேக விட போறதுல அதனால இது 60% வேக விட்டுக்கும் இந்த நேரத்துல நான் வந்து milk எடுத்துர்க்கேன் நல்லா கொஞ்சம் ஹீட்டான milk இதல வந்து நான் சப்ரான் போட்டு கச்சிக்க போறேன் சப்ரான் கொஞ்சம் சப்ரான் எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் Saffron color கொடுத்தோம்னா கொஞ்சம் பிரியாணி நல்லா இருக்கும் அதனால தான் சப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணி பால்ல எடுத்து ஓரமா வச்சிடுவோம் இப்போ வந்து ரைஸ் பார்க்கலாம் ரைஸ் பாருங்க நல்லா 60% க்கு மேல வெந்து வருது நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் வடிங்க அவசரப்பட்டு வடிச்சீங்கன்னா சோறு ரொம்ப வெரப்பா இருக்கும் அதனால அந்த டைமிங் அந்த ரைஸ் எல்லாம் பார்த்துக்கங்க இப்போ எனக்கு வெந்திருச்சு இந்த தண்ணியில நம்ம கொஞ்சம் எடுத்து வெச்சுக்கணும் அதனால நான் ஒரு சட்டியில இத வடிகட்டி எடுத்துக்கிறேன் ரொம்ப கவனமா வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ நான் ரைஸ் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு சோறு நல்லா பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம சிக்கனை பாப்போம் இப்போ நான் ரொம்ப அடுப்பை ஸ்லோவா வச்சிட்டு அதுல சிக்கனை தூக்கி வெச்சிருக்கேன் பாருங்க சிக்கன் எவ்வளவு சூப்பரா ஊறி போய் இருக்கு 2 hours ஆயிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லைட்டா சூடு ஏறும் இந்த நேரத்துல இப்போ வந்து நான் ரைஸ் கொண்டு வந்து இல்ல கொட்டிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இன்னொரு தடவைக்கு மிக்ஸ் பண்ணிச்சு கொஞ்சம் சூடு ஏறிச்சு பாருங்க இப்போ நான் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா நல்ல வாசனையா இருக்கும் அதுக்கு தான் கமகமண்டு பிரியாணி சூப்பரா வரும் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இப்பே ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ரைஸை வந்து நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸை ஆட் பண்ணிட்டு எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிடுவோம் குக் பண்ணதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு மட்டமா ஆக்கிடுவோம் ஆக்கிட்டி எப்பவும் புள்ள தம் ஊர்ற மெத்தட் தான் இப்போ நான் சப்ரான்ல மின்க்ல கடிச்சி வச்சிருந்தேன்னா அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு பிஞ்சுக்கு ஆரஞ்சு ரெட் கலர் மட்டும் நான் சேர்க்கிறேன் கேசரி கலர் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி பாதி ஆனியன் எடுத்து வச்சிருந்தேன்னா அந்த ஃப்ரை பண்ண ஆனியனை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் சோத்துக்கு மேல போட போற ஆனியனை கொஞ்சம் லைட் ப்ரௌனா ஃப்ரை பண்ணிக்குவோம் ரொம்ப டார்க் வேணாம் ஏன்னா பார்த்தா சோறு வந்து பார்க்க அழகா இருக்கும் பிரியாணி மேல டெக்கரேட்ல இது வரும் அப்ப வந்து நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணி மேல சேர்த்துக்கிட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தான் அதல கொஞ்சம் இதல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து சொன்னல ரைஸ்ல தண்ணி எடுத்து வைக்கணும்னா அது 2 கப் நான் சேர்க்க போறேன் 2 கப் வாட்டரை இது மேல சேர்த்துடுவோம் இது பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும் ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரியாணி நம்ம ஊற வச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் 2 hours சென்று பிரியாணி செய்யிறது ரொம்ப ஈஸி நம்ம வதக்கணும் குக் பண்ணணும் ரொம்ப நேரம் வெங்காயத்தை இது பண்ணணும் அப்படி எல்லாம் இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம தம் ஊடணும் ரொம்ப டைட்டா மூடிக்கணும் அதுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி இருந்தா பண்ணுங்க இல்லனா துணி வெச்சு நல்லா டைட்டா மூடுங்க நான் ஒரு அலுமினிய பேப்பரை வெச்சு நல்லா டைட்டா மூடிக்கிறேன் சில பேர் மாவெல்லாம் வெச்சி டைட்டா மூடுவாங்க இந்த மெத்தட்லயே டைட்டா மூடிக்குவோம் டைட்டா மூடி இது ரொம்ப ஸ்லோவா தான் வைக்கணும் ஹைலலாம் வைக்க கூடாது ஸ்லோவா 50 minutes வெச்சா போதும் இப்போ 50 minutes ஆயிடுச்சு இப்போ ஹை ஹீட்ல வாணல்ல வெச்சி இத வந்து ஒரு 50 minutes நம்ம ஊடணும் அது தரக்கவே கூடாது அத தம்மோட சேர்த்து விடணும் பாருங்க 50 minutes ஆயிடுச்சு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி ஆவி வருது பாருங்க சிக்கன் நம்ம பச்சையா தான் வச்சோம் அடுப்புல குக் பண்ணாம அது எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க சூப்பரா தம் ஆயி 30 minutesல ரெடி ஆயிடுச்சு பிரியாணி அங்க எந்த அளவுக்கு சிக்கனே ஓடிட்டு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு தண்ணி எதுவுமே சேக்காம பெரட்ன மசாலாவுலயே வெந்து அருமையா வந்திருக்கு மேல நம்ம சேர்த்தது தான் தண்ணி ரொம்ப டிஃபரண்டா தான் இருக்கும் மெத்தட் சாப்பிடவும் ரொம்ப டிஃபரண்டா தான் இருக்கும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாம டிஃபரண்டாவும் இந்த மெத்தட்லயும் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க ஹைதராபாதி தம் பிரியாணி ரொம்ப ஃபேமஸான பிரியாணி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத பார்த்துட்டு எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.